ஹலோ வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குயிக்கா ஒரு ஜாப் அப்டேட் பத்தி பாத்திரலாம். நீங்க கையிலேயே வச்சிட்டு இருக்க மொபைல் போன் மூலியமா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம மாசம் 20,000 இருந்து 60,000 வரை உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் கிடையாது, நீங்கள் எதுவும் பெருசாக படிச்சிருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ நீங்கள் போத் மென் அண்ட் உமன் யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த ஜாபில் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அண்ட் இல்லாட்டி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக கூட டெக்ஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த வீடியோவை 1 இயரோ 2 இயரோ இல்லை 3 இயர்ஸ் கழிச்சு பார்த்தாலும் இந்த ஒரு ஜாப் அவைலபிலிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அந்த ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணி இந்த ஒரு ஜாபை கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட ஏர்னிங் ஸ்கூல் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அண்ட் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஏர்னிங் வெப்சைட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும். இந்த வெப்சைட் மூலயமா தான் நம்ம ஏர்ன் பண்ண போகிற வெப்சைட்லேருந்து வித்ராவலை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அண்ட் இதுக்கு கீழே சைன்இன் ஆர் சைன்அப்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சைன்அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட யூசர் நேம், மெயில் அட்ரஸ், மெயில் அட்ரஸ் திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட், ரிப்பீட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் கிளிக் பண்ணிட்டு ஐஎம் எ ஹியூமன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சைன்அப் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆயிரும். இதில் எந்த விதமான கேஒய்சியும் கிடையாது. அண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மெயில் அட்ரஸ்க்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். ஸோ அந்த லிங்கை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆயிரும். ஸோ நான் இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணி காட்டுறேன். நீங்கள் லாகின் ஆன பிறகு அந்த பேஜ் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி வேலட் தான் இருக்கும். ஆமாம், நம்ம வந்து கேப்சா டைப் பண்ணுறது மூலிமா நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கிரிப்டோ கரன்சிஸையே ஏர்ன் பண்ணது இல்லை அப்படின்னாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் இதை பார்த்தே கற்றுக்கலாம். நீங்கள் ஏர்ன் பண்ணுற கிரிப்டோ கரன்சியை வந்து ஈஸியாகவே எந்த ஒரு கேஒய்சி, பேன் கார்டு, ஆதார் கார்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸே இல்லாமல் ஜஸ்ட் மெயில் அட்ரஸ் மூலியமாக, அதுவும் ஒரு சிங்கிள் சேட் பண்ணுறது மூலியமாக 20 ரூபீஸ்லேருந்து நீங்கள் ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நீங்கள் கிரிப்டோ கரன்சி இதுக்கு முன்னாடி பண்ணலனாலும் நீங்கள் பயப்படாமல் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வேலட். இதில் நிறைய வேலட் இருக்கும். பிட்காயின், எத்திரியம், டாஜ் காயின், லைட் காயின், பிட்காயின் கேஷ்னு நிறைய வேலட் வந்து இருக்கும். அண்ட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெசிமலில் தான், அதாவது 0.0 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 காயின். பிட்காயினோட ஒரு பிட்காயினோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 50 லேக்ஸ் கிட்டத்தட்ட. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டெசிமல் அமௌண்ட்டில் வந்தால் கூட உங்களுக்குலாம் அதிக வேல்யூ இருக்கிற மாதிரி. ஸோ எல்லா காயின்ஸுமே அப்படி தான், கிட்டத்தட்ட எல்லாமே மோர் தென் 1000 ரேஞ்சஸில் தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் ஏர்ன் பண்ணாலும் அது வந்து பெரிய அமௌண்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி டெசிமல்ஸில் காட்டுது. அண்ட் இதில் உள்ள காயின்ஸோட யூஎஸ்டி ஒர்த்து வந்து உங்களுக்கு வந்து வேலட் எஸ்டிமேட்டடில் வந்து இந்த இடத்துல வந்து கொடுப்பாங்க. அண்ட் அதோட ஹிஸ்ட்ரி வந்து எந்த இடத்துலலாம் வருது அப்படிங்கிறத கீழே வந்து அந்த ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஏதாவது பிட்காயின் அப்படிங்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சி, எத்திரியம் அப்படிங்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சி. ஸோ ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சிக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் நமக்கு வந்து ஒரு யூபிஐடி, அதாவது ஃபோன்பேயில் ஒரு யூபிஐடி இருக்கும், கூகுள் பேயில் ஒரு யூபிஐடி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சி வேலெட்டு ஃபேசட் பேயில் பிட்காயினோட யூபிஐடி, பிட்காயினோட வேலட் ஐடி வந்து இது. இதே நீங்கள் வேறு ஏதாவது நிறைய இது மாதிரி இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த இது தான் ஃபேசட் பே. ஆனால் ஃபேசட் பே மூலிமா மட்டும்தான் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிற அந்த ஒரு வெப்சைட்லேருந்து உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த கியூஆர் கோடுக்கு கீழே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பிட்காயின் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு இந்த மாதிரி அட்ரஸே வரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த அட்ரஸ் ஜென்ரேட் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ இது இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம எந்த வேறு வெப்சைட் மூலமா ஏர்ன் பண்ண முடியும், அண்ட் அந்த ஏர்ன் பண்ணுற கிரிப்டோ கரன்சியை எப்படி இந்த வெப்சைட்டுக்கு கொண்டு வரலாம், இந்த வெப்சைட்லேருந்து எப்படி இந்தியன் அமௌண்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் இதெல்லாம் கன்ஃபார்மாக ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா?
இதுதான் நம்ம ஏர்ன் பண்ண போகிற வெப்சைட். ஓகேங்களா, இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பேஜுக்கு வந்து வந்துடுவீங்க. இதில் நம்ம ட்ரான் காயின் அப்படிங்கிற ஒரு காயினை தான் ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து டோட்டலாக 22,000 பீப்புள் வந்து ஜாயினாக இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து எவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீசன்ட் பேமெண்ட்ஸ், எவ்வளோ பேமெண்ட் வந்து போயிருக்கு, எவ்வளோ பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சைடில் இருக்க அந்த 3 கிளிக் பண்ணிட்டு சைனப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் வந்து உங்களோட யூசர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க, அண்ட் உங்களோட மெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் செலக்ட் பண்ணிட்டு இந்தியா அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு பே அவுட் இன்ஃபோவில் ஃபாசட் பேக்கு போய்க்கோங்க. போயிட்டு அதில் டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி நிறைய அட்ரஸ் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். ஸோ ட்ரான் வந்து இந்த இடத்துல இருக்குது, அதுக்கு கீழே நிறைய லெட்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த லெட்டர்ஸை இப்போ நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க ட்ரான் அட்ரஸை. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். ஸோ அந்த காப்பியான அட்ரஸை வந்து இந்த இடத்துல பே அவுட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு இந்த கேப்சாலையும் சால்வ் பண்ணிட்டு நீங்கள் ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிரும். ஸோ நான் இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ லாகின் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே உங்களோட யூசர் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண போது வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுவாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். அண்ட் அந்த பிட்ஸை தான் நம்ம வந்து ட்ரான் காயினாக வந்து கன்வெர்ட் பண்ணி வித்ரா பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் பிட் வேல்யூ வந்து யூஎஸ்டி வேல்யூவும் கீழே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1-21 வரை இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ லெவல் அப்படிங்கிறதையும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏர்ன் பிட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேசட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபேசட் 1 அப்படின்றக்கனால ஒரு கேப்சா தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அதில் நிறைய வந்து பண்ணலாம். பட் அதில் வந்து 8 டைமர் இருக்கும். ஸோ அந்த டைமர் முடிய முடிய அதில் வந்து 1-1 அப்படின்னு காமிச்சிட்டே இருக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணி பண்ணலாம். ஸோ அந்த ஃபேசட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண பிறகு நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா கிளைம் ஃப்ரீ பிட்ஸ் எவ்ரி 10 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ரோல் அண்ட் வின் ஃப்ரீ பிட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் நீங்கள் சால் கேப்சா பண்ணாலும் பண்ணலாம், இல்லாட்டி ரீகேப்சா பண்ணாலும் பண்ணலாம். ஸோ நான் ரீகேப்சா பண்ணிட்டு இந்த இடத்துல ரோல் அண்ட் வின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரோல் ஆகும். ஸோ இது வந்து எந்த வேல்யூக்குள்ளே வருதோ அவ்வளோ பிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 76,000 வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நமக்கு 130 பிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லக்கி நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ 1 உங்களுக்கு 89,000 வந்து கிடச்சிது அப்படின்னா 1.30 பிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூக்குள்ளே உங்களுக்கு இந்தந்த பிட்ஸ் வர கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வர உங்களுக்கு கிடச்சிது. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப சைடில் உள்ள 3 கிளிக் பண்ணி ஏர்ன் பிட்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. பிடிசி ஆட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இன்னொரு ஒரு வெப்சைட்டை வந்து பார்க்குறது மூலயமா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ திரும்ப அதே பேஜுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிசி ஆட்ஸ் வந்து காட்டும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் பிடிசி ஆட்ஸ் அப்படின்னு இருக்கிறது தெரியும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை விசிட் அப்படின்னு கொடுங்க. ஸோ 5 நீங்கள் இதை விசிட் பண்ணுறது மூலியமாகவும் நீங்கள் வந்து பிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி விசிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் போகிறதுக்கும் நீங்கள் வந்து ஒரு பிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஏர்னிங் வே. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ன் பிட்ஸ் அப்படிங்கிறது போங்க, விசிட் ஷார்ட் லிங்க்ஸ் அப்படிங்கிறது போனீங்க அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட ஆட்ஸ் பார்க்குற மாதிரியே தான். அதாவது இன்னொரு ஒரு வெப்சைட்டுக்கு போய் அதன் மூலிமா நமக்கு மணி கிடைக்கிறது தான். பட் இது வந்து கொஞ்சம் ரொம்பவே லென்த்தாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாரி, நிறைய லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு எவ்வளோ எவ்வளோ பிட்ஸ் அமௌண்ட்டு அண்ட் எவ்வளோ இதை விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து விசிட் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கேப்சா மாதிரி பண்ண சொல்லுது. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் செலக்ட் த இமேஜ் தட் டஸ் நாட் பிலாங்கிங் இன் த ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு வந்து கேப்சா வந்து ஃபில் ஆன பிறகு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்னொரு ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த இருக்கிற எல்லா லிங்க்குமே கிட்டத்தட்ட
வேறு 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 மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே சேமாக இருக்காது, பட் எல்லாத்துக்கான பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஒன்று தான். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது கேப்சா சால்வ் பண்ண சொல்லுவோம், இல்லை கிளிக் ஹியர் டு கண்டினியூ, இல்லை ஸ்க்ரோல் டவுன் அண்ட் கண்டினியூ, இல்லை டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஸோ இப்போ வந்து இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்காது, அப்படின்னா இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பேக் கொடுத்துட்டீங்கன்னா அதே பேஜுக்கே வரும். ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷனே இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப பேக் பேக்கு கொடுத்து கிளிக் ஹியர் டு கண்டினியூ, கிளிக் ஹியர் டு கண்டினியூ வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ எப்போ வர கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டில் வந்து கெட் யுவர் லிங்க் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அது வர வர நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 2-4 ஸ்டெப்ஸ் தான் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ வந்துட்டு, அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன டைமர் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமர் முடிஞ்ச பிறகு எனக்கு ப்ளீஸ் வெயிட் ஜென்ரேட்டிங் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கெட் லிங்க் அப்படிங்கிறதா மாறும். ஸோ நான் இப்போ வந்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ டவுன்லோட் லிங்க் ஹியர் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபைனலாக எனக்கு அந்த கெட் லிங்க் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போயிடும். ஸோ இந்த இடத்துல க்ரீன் கலரில் ப்ளீஸ் வெயிட்டுன்னு வந்தது தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் மூவ். எல்லா வெப்சைட்லேயுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். பட் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போவீங்க, அவங்க சொல்கிற ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 2-3 சைட்ஸ் போன பிறகு உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த கெட் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஷார்ட் லிங்க்ஸ் ரிவார்டு வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல க்ரீன் கலரில் நமக்கு கெட் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஃபைனலாக வந்துட்டு, நான் அதை வந்து கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ஷார்ட் லிங்க்ஸ்க்கு எவ்வளோ ரிவார்டு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்களோ அந்த ரிவார்டு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொருக்க ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு அதோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸில் வந்து ஆட் ஆகிட்டு. ஸோ இந்த மூணு வழியாகவும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரு. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெஃபர் பண்ணியும் இதில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதிலேருந்து எப்படி வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ மினிமம் வித்ட்ராவல் அப்படின்னா பெருசாக ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணால் கூட நீங்கள் வந்து அதை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வித்ரா அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் வித்ரா அப்படிங்கிறத கொடுத்துட்டோங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ஃபேசட் பே அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு ட்ரான் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து கிரெடிட் ஆயிரும். ஏன் வந்து இப்போ நம்ம எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்காமல் கிரெடிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரான் வேலட் அட்ரஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துட்டோம். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரெடிட் ஆயிரும் உங்களுக்கு, இந்த இடத்துல ட்ரான் வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். பட் நான் இங்கே வந்து டிரான்சாக்ஷன் ஆன ப்ரூஃபை வந்து உங்களுக்கு காமிக்கலை. ஸோ உங்களுக்கு அந்த ப்ரூஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அண்ட் அதில் வந்து நான் இதோட ப்ரூஃபை வந்து அப்டேட் பண்ணுறேன். ஃபேசட் பேயை பொறுத்தவரை நம்மளால் இந்தியன் மணியாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது, பட் இந்த மாதிரி நிறைய காயின்ஸை வந்து நம்ம ஈஸியாக எந்த ஒரு கேஒய்சியுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு மெயில் அட்ரஸ் மூலியமாக நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் இருந்தாலும் இந்த அட்ரஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் இதிலேருந்து எந்த வே மூலியமாக நம்ம வந்து இந்தியன் மணியாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு இது சொல்லி கொடுக்குறேன். அண்ட் இதுக்கு உங்களுக்கு இன்னொரு வெப்சைட்டோட ஹெல்ப் தேவை. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட் நம்ம வித்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஒரு கிரிப்டோ கரன்சி, அதாவது நிறைய இருக்குது இந்த காயின் டிசிஎக்ஸு, பினான்ஸ் அக்கௌண்ட்டு, அது இதுன்னு நிறைய வேலட் வந்து இருக்குது, வசீரக்ஸு, அது இதுன்னு நிறைய இருக்குது இல்லையா? ஸோ அதில் இருக்கிற ஏதாவது ஒரு வேலட் அட்ரஸை வந்து நீங்கள் இதில் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறது என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன் இந்த கிரிப்டோ ஸ்வாப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இந்தியன் மணியை கன்வெர்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, வித்தின் அ மினிட்ல வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடலாம். அண்ட் இதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் உங்களுக்கு எந்த விதமான கேஒய்சியும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் மெயில் அட்ரஸ் வச்சே நீங்கள் வந்து இதில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சைன் அப் நோ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா மெயிலுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட், ரிப்பீட் பாஸ்வேர்ட், ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கிளிக் பண்ணிட்டு சைன் அப் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியாக இருந்தாலும் அதை வந்து ஈஸியாகவே கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு 3 மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் காட்டும். இதில் வேலட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதும் 4 வேலட் வந்து ஓப்பன் ஆகும். பிட்காயின், எத்தீரியம் அண்ட் பிட்காயின் கேஷ், லைட் காயின், 4 வேலட் ஓப்பன் ஆகும். ஸோ நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் காயின் வேலெட், என்ன வேலெட் உங்களுக்கு எதுவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ என்ன வேலெட்டாக வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் காயின் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு இப்போ ஃபேசட் பேக்குள்ளே வந்துட்டு இந்த லிங்க் அட்ரஸில் அங்கே காப்பி பண்ண அட்ரஸை இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் லேபிள் அப்படிங்கிறதுல கிரிப்டோ ஸ்வாப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ன காயினோட அட்ரஸ் இது, ஸோ இது வந்து லைட் காயினோட அட்ரஸ் அப்படிங்கிறதுனால நான் லைட் காயின் கொடுத்து லிங்க் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லிங்க் ஆயிரும் இந்த லைட் காயின் அட்ரஸ். அதாவது கிரிப்டோ ஸ்வாப்பில் இருக்கிற இந்த லைட் காயின் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேசட் பேயில் உங்களுக்கு வந்து லிங்க் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேலட் தான் இருக்குது. பிட்காயின், எத்திரியம், பிட்காயின் கேஷ், லைட் காயின் இது மட்டும்தான் இருக்குது. அப்போ மித்த காயின்ஸ்லாம் ஏர்ன் பண்ணால் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபேசட் பேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இருக்கிற 3 டாட்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து காயின் ஸ்வாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு காயின் அந்த ட்ரானு, டீத்தர், ஃபைவரெல்லாம் ஏர்ன் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த காயின் வேணுமோ கன்வெர்ட் ஃப்ரம், கன்வெர்ட் டுன்னு இருக்கும். ஸோ கன்வெர்ட் ஃப்ரம்ல நீங்கள் எந்த காயினை எந்த காயினாக மாற்றணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பிட் காயினை வந்து லைட் காயினாக மாற்றுறீங்க அப்படின்னா கன்வெர்ட் ஃப்ரம்ல பிட் காயினும் கன்வெர்ட் டூவில் வந்து லைட் காயினும் சூஸ் பண்ணிட்டு மேக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா பிட் காயினுமே லைட் காயினாக மாறிடும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு தடவை பண்ணி காமிக்கிறேன். பிட் காயின் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து 7 கொடுத்துக்கிறேன். கன்வெர்ட் டூவில் வந்து லைட் காயின் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த 7 சட்டோஷிஸ்க்கு ஈக்குவலான லைட் காயின் சட்டோஷிஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து இதில் ஷோன் ஆகும். ஸோ நீங்கள் மேக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேலே க்ரீன் கலரில் இந்த மாதிரி வரும், உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த லிங்க்கையும் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இந்த கிரிப்டோ ஷாப்பில் உள்ள லிங்க்கையும் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதிலிருந்து இந்த ஃபேக்ஸட் பேலேருந்து இந்த லைட் காயின் அமௌண்ட்டாக நம்ம இந்த பிட்காயினை வந்து லைட் காயினாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிட்காயினை வந்து பார்த்திங்கன்னா லைட் காயினாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த லைட் காயினை வந்து நம்ம வந்து எங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஸ்வாப்புக்கு வந்து கொண்டு போகிறோம். ஓகேங்களா? ஸோ கிரிப்டோ ஸ்வாப்புக்கு இந்த இடத்துக்கு வந்து கொண்டு போகிறோம், இந்த இடத்துல வந்து கொண்டு போகிறோம், இந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு இதில் வித்ரா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு 2 ஆப்ஷன் வரும், நார்மல் வித்ரா, ப்ரையாரிட்டி வித்ரான்னு 2 ஆப்ஷன் வரும். ஸோ நார்மல் வித்ரா மூலமா பண்ணிங்கன்னா 4 ஹார்ஸில் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டில் வந்து ரீச் ஆயிரும். அண்ட் இது ஃபீஸும் ரொம்பவே கம்மி. அண்ட் ப்ரையாரிட்டி வித்ராவில் போனீங்கன்னா 5 மினிட்ஸில் ரீச் ஆயிரும். அண்ட் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காயின் உங்களுக்கு என்ன காயின் வேணும், எனக்கு லைட் காயின் வேணும். ஸோ நான் லைட் காயின் சூஸ் பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி இந்த லிங்க் அட்ரஸில் போய் நம்மளோட அட்ரஸை லிங்க் பண்ணனால இதில் ஆட்டோமேட்டிக்காக லைட் காயின் அட்ரஸ் வந்து காமிக்குது. அண்ட் வித்ராவல் அமௌண்ட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.01 எல்டிசி வந்து இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் காயினுக்கு நான் சொல்கிறது. ஓகேங்களா? அண்ட் அதுக்கான ஃபீஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் எவ்வளோ ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் பிளேஸ் வித்ராவல் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்ராவல் வந்து பிளேஸ் ஆயிரும். அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே இந்த கிரிப்டோ ஷாப்பில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது, அப்போ இந்த இடத்துல வந்துட்டா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹார்ஸ் கழித்து தான் வரும் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா? ஸோ 4 ஹார்ஸ் கழித்து தான் வரும். அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வித்ராவல் ஹிஸ்ட்ரி வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு ஒரு ப்ளூ கலர் ஐடி வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் ஐடியை வந்து பாருங்கள். இது வந்து உங்களுக்கு நீங்கள் வித்ரா அப்படிங்கிறத கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் ட்ரான்சாக்ஷன் ஐடி வராது. இந்த இடத்துல நீங்கள் எந்த காயின் மூலியமாக வித்ரா பண்ணுறீங்க, எவ்வளோ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, ஃபீஸ் போக எவ்வளோ மணி வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும் அப்படிங்கிறது இருக்கும். இந்த டேட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு 4 ஹார்ஸ் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் ஐடி வரும். ஸோ இந்த இடத்துல டேட் டைம் அப்படிங்கிறதுலையும் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வரும். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் வந்த பிறகு நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைட் காயின் வந்து இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து இந்த கிரிப்டோ ஸ்வாப்பில் இருந்து நம்ம வந்து ஈஸியாக ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் சேட் மூலியமாகவே நம்ம வந்து இந்தியன் ருபிக்கோ இல்லை யூஎஸ்டிக்கோ நீங்கள் என்ன ஒரு இது விரும்புகிறீங்களோ அதை மாதிரி நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் பிட்காயின் 40 ருபீஸ்க்கு 30 ருபீஸ்க்கெலாம் விற்றது உங்களுக்கே தெரியும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் இருந்தாலே நீங்கள் வந்து இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெருசாக ஒன்றும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் அதோட வீடியோவை நான் இது கூட அட்டாச் பண்ணலை. அந்த வீடியோவை நான் தனியாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனா டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிரிப்டோ ஷாப்லேருந்து இந்தியன் மணியாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு வந்து கிளியராக புரியும்.